கொரோனா பாதிப்பை அடுத்து மாநிலங்களின் மருத்துவ கட்டமைப்புக்கு 23,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்றும் அது முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்தும் பிற மாநில முதல்வர்கள் அந்தந்த மாநில தலைநகரங்களிலிருந்தும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர்களிடையே பேசிய பிரதமர் மோடி இந்திய மக்கள் ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பு மற்றும் முயற்சிகளுடன் கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கைகளில் நாடு வெற்றி பெறும் என்றார். கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டதன் முதல் இரு அலைகளை நாடு வெற்றிகரமாக சமாளித்துள்ளது என்றும் இப்போது மூன்றாவது அலையை சமாளிக்க அனைத்து வகையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்கூட்டியே திட்டமிட்டு கூட்டு முயற்சி அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டதன் விளைவாக கடந்த முறை வெற்றி கண்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். अलर्टनेस कहीं से भी कम न पड़े। पहले केंद्र और राज्य सरकारों ने जिस तरह प्रीएम्प्टिव, प्रोएक्टिव और कलेक्टिव अप्रोच अपनाई है, वही इस समय की जीत का मंत्र है। कोरोना संक्रमण को हम जितना सीमित रख पाएंगे, परेशानी उतनी ही कम होगी। हमें जागरूकता के फ्रंट पर साइंस आधारित जानकारियों को बल देने के साथ ही अपने मेडिकल इंफ्रास्ट्रक्चर को, मेडिकल मैन पावर को स्केल अप करते ही रहना पड़ेगा। இன்றைக்கு நாட்டின் மக்கள் தொகையில் முதியவர்களில் 92% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுவிட்டதாகவும் இரண்டாவது டோஸ் 70% பேருக்கு செலுத்தப்பட்டுவிட்டதாகவும் கூறிய பிரதமர் இளஞ்சிறார்கள் 3 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 100% கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற சாதனையை நிகழ்த்த அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களின் மருத்துவ கட்டமைப்புக்காக 23,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் இதனை மாநில அரசுகள் முறையாக பயன்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தாா்.